திமுக ஆட்சினாலே பொதுவா வன்முறை கலாச்சாரம் வந்து தலை தூக்கிவிடும் என்பதுதான் யதார்த்தம். பள்ளி மாணவர்கள் மத்தியில கூட சாதிய உணர்வை தூண்டக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குதுன்னா இது ஒரு வெட்கக்கேடான ஆட்சி. இதுக்காக பரோட்டாக்காக டீக்காக எல்லா இடத்துலயும் அவங்க வந்து அட்ராசிட்டி பண்றதை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். திருமாவளவன் அவர்லாம் வந்து சமூக நீதி பேசுவாரு, வேல்முருகன் சமூக நீதி பேசுவாரு, இன்னும் பல்வேறு ஜவாகிருல்லாம் சமூக நீதி பேசுவாங்க, அப்துல் சமத் சமூக நீதி பேசுவாங்க, இன்னும் பல கட்சிகள் கிறிஸ்தவ கட்சின்னு ஒண்ணு இருக்குது, இருதயராஜ் இனிகோ அவர் வந்து சமத்துவம் பேசுவாங்க. இந்த மாதிரி இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பெரிய சமத்துவம் பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் தாக்கப்படுகின்ற போது திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் ஆதாயம் தேவை. சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் ஒரு வார்த்தை போடுவாங்க. அவங்க சொன்னதையும் செய்ய மாட்டாங்க ஆனா சொல்லாததை கண்டிப்பா செய்வாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விடியா அரசனுடைய மாடல். ஒரு வார்த்தையை போடுறாங்க பிரச்சனைக்கு ஏதாவது பிள்ளையா சொல்லி அசிங்க அசிங்கமாக திட்டி ஒரு சேலையை பிடிச்சி இழுத்து முடிய பிடிச்சி இழுத்து இப்படி வந்து ஒரு கொடுங்கோன்மையான ஒரு அராஜ். நிதியமைச்சர் வந்து ஒரு புள்ளி விவரம் இல்லாம விஷயம் இல்லாம எந்த சம்பவமே நடக்காத ஒரு சம்பவத்தை அப்படி இட்டு கட்டி ஒரு பாராளுமன்றத்துல பேச முடியுமா? துரைமுருகன் இந்த தாக்குதலை தொடுக்கிறாரு, எல்லா பத்திரிகைகளிலும் வருது, நாடெறிஞ்ச விஷயம், அதை கூட சொல்லுவதற்கு ஒரு தைரியம் இல்லாத ஒரு ஆள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறதுல வெட்கக்கேடு. இதெல்லாம் அசிங்கம். சார், இனிய தமிழ் வணக்கம். இந்த நாங்குநேரியில வந்து பள்ளி மாணவர்களுக்கிடையான இந்த ஜாதிய மோதல், அந்த கீழ் ஜாதி மாணவரின் மீதான தாக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள் திமுக ஆட்சியில தொடர்ந்து அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளும். திமுக ஆட்சினாலே பொதுவா வன்முறை கலாச்சாரம் வந்து தலை தூக்கிடும் என்பது தான் யதார்த்தம். 2006-2011 அவங்க ஆட்சியின் காலத்துல போது பல்வேறு விதமான வன்முறைகள், பல்வேறு விதமான வெறியாட்டங்கள் நடந்தது. இப்ப கடந்த 27 ஆட்சி காலத்திலையும் அதுதான் தொடருது. சாதாரண பள்ளி மாணவர்கள் மத்தியில கூட சாதிய உணர்வை தூண்டக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குதுன்னா இது ஒரு வெட்கக்கேடான ஆட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில பள்ளி சிறார், அதாவது சின்ன பையன், அவனை இன்னைக்கு வெட்டக்கூடிய ஒரு சூழல். என்ன என்ன காரணத்துக்காக இந்த தாக்குதல் அப்படின்னா, பையன் அந்த சின்னதுரைங்கிற அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பிள்ளை வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன், ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விகள் பாடங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப டான்னு சொல்லக்கூடிய பையன், ரொம்ப தெளிவா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய புள்ள. அந்த புள்ள நல்லா படிக்குதுங்கிறத மையப்படுத்தி அந்த பள்ளியினுடைய ஆசிரியர், ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு மாணவன் இருக்கணும்னா அது சின்னதுரை தான். இந்த மாதிரி சின்னதுரை மாதிரியான பிள்ளைகள் தான் வந்து வருங்காலத்துல சமூகத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இந்த பள்ளியில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன், பிள்ளைங்களை வந்து ஒரு ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அது அங்க இருக்கக்கூடிய மேல்சாதி பிள்ளைங்க ஏத்துக்க மனம் இல்லாம அந்த பையனை வந்து வெட்டுறாங்க. நீ ஒரு கீழ் சாதியை சேர்ந்தவன், நீ வந்து எங்களுடைய எங்களுக்கு நீ ரோல் மாடலா, நீ எங்களுக்கு முன்மாதிரியா அப்படின்னு சொல்லி அவனை வந்து தாக்குறாங்க. அப்ப அந்த தாக்கும் போது வந்து அவனுடைய சகோதரி ஓடி வந்து அண்ணா 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 அது அண்ணா 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 அதையெல்லாம் பார்க்காம அந்த மாணவர்கள் அந்த மாணவனை தாக்குறாங்க. இல்ல, அந்த சிறுமி மீது கூட தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த இந்த தாக்கிய மாணவர்கள் வந்து திமுக பிரமுகருடைய மகன் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பதிவாயிருக்கு. சமூக நீதியை பேசக்கூடிய, சமத்துவம் பேசக்கூடிய திமுகவின் பிரமுகர்கள் தான் இந்த மாதிரி செயல்களில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள், ஜாதிய கண்ணோட்டத்தோடு மக்களை பார்க்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வலுவாக முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பான சார், இல்லை நான் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் அதுதான். திமுக என்றாலே இனி வந்து தமிழகத்துல ஒரு வந்து சாதி வெறியாட்டம் துவங்கிடும். அதுவும் திமுக காரர்களுடைய பிள்ளையார் தான், யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து 10 வந்து ஆட்சியில் வனவாசம் போயிருந்தாங்க, அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியல, ஆட்சியை பிடிக்க முடியாம இருந்த சூழல்ல 10 பிறகு காஞ்சி போயிருந்தவன் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறான். ஆட்சிக்கு வந்தவொடனே அவனுடைய இருப்பை காட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பல இடங்கள்ல பண்ணுக்காக, பரோட்டாக்காக, டீக்காக எல்லா இடத்துலயும் அவங்க வந்து அட்ராசிட்டி பண்றதை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது செய்திகள்ல வருது. சாதாரண மட்ட செயலாளருக்கு கீழே இருக்கிறவன், கிளை செயலாளர்ல இருக்கிறவன், பகுதி துணைத் தலைவராக இருக்கிறவன், பகுதி துணை செயலாளராக இருக்கிறவன், இப்படி எல்லா விதமான ஆட்கள், ஏதாவது கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரையில இன்னைக்கு புறையோடி போயிடும் திமுக ஆட்சி வந்தா. அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இருக்காது, திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடக்கும். இந்த சூழல்ல தான் இந்த மாதிரியான ஒரு வெறியாட்டம். இது வந்து திமுக வந்தா இந்த நிலை தொடரும், அது வந்து யதார்த்தம். இதுதான் நம்மளுடைய இந்த சூழலை நம்ம சந்திக்கிறோம். வட இந்தியாவில குறிப்பாக பாஜக ஆளும் கூடிய மாநிலங்கள்ல தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் என்றாலும் உடனே பொங்கி எழுந்து இங்க மூளைக்கு மூளை கொடி பிடிக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கங்கள், மற்ற சுயமரியாதை பேசக்கூடிய மற்றவர்கள்லாம், அந்த போராளிகள்லாம்
மாதிரி சம்பவங்கள தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் நடக்கும்போது கண்டன குரல் கூட எழுப்பாம ஒரு அறிக்கை கூட கொடுக்காம அமைதியாக ஒளிந்து கொள்வதன் மர்மம். நீங்க வெளி மாநிலங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கருத்து சொல்லும் இது மாதிரி எல்லாம், ஏன்னா அங்கெல்லாம் இதோடைய மோசமான சூழல் கூட இருந்து அதனால அங்க இருக்கிறவங்க இதுல கருத்து சொல்ல மாட்டாங்க. கேட்கல தமிழ்நாட்டில் சமூக நீதி அரசு நடத்தக்கூடிய இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய கட்சிகள், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்லாம் வந்து சமூக நீதி பேசுவாரு, வேல்முருகன் சமூக நீதி பேசுவாரு, இன்னும் பல்வேறு ஜவாகிருல்லாம் சமூக நீதி பேசுவாங்க, அப்துல் சமந்து சமூக நீதி பேசுவாங்க, இன்னும் பல கட்சிகள் கிறிஸ்தவ கட்சின்னு ஒண்ணு இருக்குது இருதயராஜினிகோ அவர் வந்து சமத்துவம் பேசுவாங்க. இந்த மாதிரி இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பெரிய சமத்துவம் பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் தாக்கப்படுகின்ற போது திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேவை, அதுக்காக முட்டு கொடுப்பாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். திமுக வந்து இந்த மாதிரியான சூழல் வந்தா எந்த விதமான இதுவும் வந்து நடைபெறாது, மக்களாட்சி நடைபெறாது, ஒரு சாதிய வன்மத்தோடு தான் நடைபெறும். இங்க எப்பவுமே ஒரு கலவரத்தை வந்து மையப்படுத்திக்கிட்டே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா திராவிடம் பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க, இவங்கதான் வந்து இந்தியாவுடைய சிறந்த மாடல் அரசுன்னு சொல்லுவாங்க, திராவிட மாடல் சொல்லுவாங்க, எல்லா விதமான விஷயங்களும் இவங்க வந்து தொடர்ந்து சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா அவங்க எதையுமே சொன்னது ஒண்ணு செய்வது ஒண்ணுதான் சொல்லுவாங்க. அவங்க வந்து நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு ஒரு வார்த்தை போடுவாங்க. அவங்க சொன்னதையும் செய்ய மாட்டாங்க, ஆனா சொல்லாததை கண்டிப்பா செய்வாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய விடிய அரசனுடைய மாடல். பள்ளி மாணவர் குழந்தைகள்ட்ட வந்து இந்த ஜாதிய தாக்கத்தை ஏற்படுத்தியது திரைப்படங்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. குறிப்பாக ப ரஞ்சித், மாரி செல்வராஜ், முத்தையா இவர்கள் மீதான வலுவான குற்றச்சாட்டுகள் சமீப காலமாக தொடர்ந்து எழுகிறது. இந்த திரைப்படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பா. ப ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு சமூக நீதி பேசுறோம், நாங்க தலித்தியம் பேசுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அப்படி இல்ல. அவங்களாம் வந்து சாதி ரீதியான சிந்தனைகளை, சாதி ரீதியான எண்ணங்களை, சாதி ரீதியான பிரச்சனைகளை மையப்படுத்தி நீங்க திரைப்படம் எடுத்தா பாக்குற பிள்ளைங்க எப்படி இருக்கும்? அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான சாதி தான் இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம் பொழுது, சாதி இல்லாம அரசியல் கிடையாது பொழுது, சாதி இல்லாம கல்வி கிடையாது பொழுது, சாதி இல்லாம வேலை இல்ல கிடைக்காது போல இருக்கு. அப்ப நம்ம சாதியோட பழகினாதான், வளர்ந்தாதான் நம்ம அடுத்த கட்ட நகரம் நோக்கி நகர முடியும். அப்ப நம்ம சாதி ஒடுக்கப்பட்ட சாதியா இருக்கு, அவன் மேல் சாதியா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை திரைப்படங்கள் உருவாக்கும் போது, நீங்க சொன்னீங்க பல்வேறு இயக்குநர்கள் பேரை சொல்லி, இது வந்து ஒரு சீரழிவான போக்கு. இதெல்லாம் வந்து இந்த விடிய அரசு கவனத்துல வைக்கணும். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரை, அந்த படத்திலே ஒரு பொய்யான செய்தியை மட்டும்தான் ரஞ்சித் சொல்வாரு. சார்பட்டா பரம்பரை என்பது முழுக்க 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 மீனவ சமூகத்தை சார்ந்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய நபர்களுடைய இது. ஆனா சார்பட்டா பரம்பரை என்பது வேற ஒரு சமூகத்துக்கானது மாதிரியும் அவர் வந்து ஒரு அந்த கதையில கொண்டு போயிருப்பார். அப்போது ஒழுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு பொய்யான புனைவுகளை பொய்யான விதத்துல வந்து படம் எடுத்தா அது என்ன மாதிரியான சிந்தனைகளை உருவாக்கும், அது எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும், எந்த மாதிரியான நிகழ்வு வந்து தமிழகத்துல உருவாக்கும், இந்த மாதிரியான சாதியான சாதி ரீதியான சிந்தனைகள் எப்பவுமே ஒரு பெரிய சிக்கல்களை கொண்டு போய் விடும். அதுதான் திமுக அரசு வந்தவுடன் இந்த மாதிரியான சிந்தனைகள் மேலோங்குவதற்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த நிகழ்வு குறித்து திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆமா, தெளிவா கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காரு. 2006 2011 வரையிலும் திமுக ஆட்சி மிக மோசமான ஆட்சியை நடத்தியது, அன்றைக்கு இருந்த சாதிய மோதல்கள், அன்னைக்கு இருந்த வன்முறைகள் எப்படி வந்து இருந்ததோ அதே போல இந்த கடந்த 27 மாத ஆண்டுகால ஆட்சியில, 27 மாத ஆட்சியில மிகப்பெரிய கலவரங்கள், சாதிய வன்முறைகள் வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல போக்கை தராது. அதுவும் குறிப்பா மாணவர்கள் மத்தியில வந்து இவ்வளவு பெரிய வன்மத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமானால் இந்த அரசு வந்து சரியான பாதையில செல்லல. இந்த பாதை வந்து சரியான பாதையும் கிடையாது. இதெல்லாம் முறையிலே கிள்ளி எறியணும். இதை வந்து உடனடியாக இந்த விடிய அரசு இதுல கவனத்தை செலுத்தணும். நீங்க திராவிட மாடல் பேசுறீங்க, திராவிட மாடல் பேசுவது முக்கியம் இல்ல. அந்த திராவிட மாடல்னா எல்லா சமூகத்துக்குமான ஒரு அரசா இருக்கணும். இதை வந்து ஒரு சாதிக்கு ஒரு மாதிரியாகவும் இன்னொரு சாதிக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கக்கூடாது என்கின்றத ரொம்ப தெளிவா அழகா ஆழமா தங்கமான ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அறிக்கையை விட்டிருக்காரு. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கடந்த 2-3 தினங்களாக குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் ஒரு விவாத பொருளாக இருக்கக்கூடியது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதை சட்ட தமிழக சட்டசபையில் நடந்தது அப்படின்றது. இந்த விஷயங்கள்ல கூட உடன் இருந்தவர்களே வந்து திரு திருநாவுக்கரசே வந்து அப்படி நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் பதிவு செய்த பேட்டிகளை எடுத்து சமூக வலைதளங்கள்ல போட்டுட்டு இருக்காங்க பேப்பர்ல. இந்த சம்பவம் குறித்து முதல்வர் வந்து அப்படி ஒண்ணு நடக்கல, இத அவங்க முன்னாள் முதல்வருடைய நாடகம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுகிறாரு. இந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம். இந்த விஷயத்தை நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்க கூடாது. 1972 இந்த விஷயத்தை ஆரம்பி 72 திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியில வர்றாரு. வெளியில வந்து அவர் வந்து அரசியல் கட்சியை துவக்குவதற்கான ஒரு முயற்சிகள்ல முனைப்போட இருக்கிறாரு. அப்படி இருக்கிற அந்த சூழல்ல தான் 72 எங்கள் தங்கம் படம் எம்ஜிஆர்
ஜெயலலிதா ஊட்டியில வந்து ஷூட்டிங்ல இருக்காங்க. எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளியில வந்த பிறகு அவர் இது எங்கேயாவது ஒரு கட்சிக்குள்ள போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாரு கலைஞர் கருணாநிதி. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் திடமா நின்று நான் புதிய கட்சியை துவக்குவேன் என்கின்ற அறிவிப்பை செய்து அதற்கான வேலைப்பாடுகளை அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நடத்தக்கூடிய சூழல்ல அன்றைக்கு இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அன்னைக்கு அந்த அம்மா வந்து சினிமா மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை. அவங்க சினிமாவை மீறி வந்து வேற அரசியல் ரீதியான சிந்தனைகள் எல்லாம் கிடையாது. சினிமாவில் நடிக்கணும், மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் தான் அன்னைக்கு இருந்த புரட்சி தலைவி அவர்கள். அன்னைக்கு இருந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய அம்மாவுடைய பந்தியா அந்த அம்மா கிட்ட கலைஞர் வந்து போன்ல நீங்க வந்து அம்மு கிட்ட சொல்லி எம்ஜிஆரை வந்து புதிய கட்சி ஆரம்பிக்காம நீங்க பாத்துக்குங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா சொன்னா மட்டும்தான் கேட்பாரு, வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் வந்து இப்படி ஒரு கட்சியை உருவாக்குவாருன்னா அது வந்து பெரிய பிரச்சனைகள் உருவாக்கும். நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை தூக்கி தூர எரிஞ்சிட்டோம், காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டிலேருந்து அரசியல்லேருந்து அப்புறப்படுத்திட்டோம். ஆனால் இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி நாம் ரெண்டு பேரும் பிரிகிற சூழல் உருவானா அது ஆட்சிக்கு வந்துடும், அதனால வந்துட்டு எம்ஜிஆர் கட்சியை வந்து துவக்கவானா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஒன்று சந்தியா அம்மா சொல்கிறாங்க, அவங்க சின்ன பொண்ணு, அவங்க அரசியல் வம்பில் இழுக்காதீங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியலை பற்றி ஒரு புரியாத ஒரு பிள்ளைகிட்ட போய் நீங்கள் இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய வலுவான ஒரு வேலையை சுமத்தாதீங்க, உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள அரசியலை வந்து நீங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்குங்க, அது உங்களுக்கான அரசியல், உங்களுக்கான பிரச்சனைகள், அந்த பிரச்சனையில் என்னுடைய பொண்ணை இழுத்துறாதீங்க, என்னுடைய மகளை இழுத்துறாதீங்க, நாங்கள் வந்து சினிமா அப்படிங்கிற அந்த இதோட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அது சரி வராது, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார்னா அது பெரிய சிக்கல்களில் போய் முடியும், காங்கிரஸ் கட்சி வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்துடும், அப்படி ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ காலம் பயணித்து வந்து இவ்வளோ பெரிய ஆட்சியெல்லாம் பிடிச்சி நம்ம வேலைகள் பார்த்துட்டு இருக்க இந்த சூழலில் இது பெரிய நெருக்கடியை கொடுத்துரும் அப்படின்னு கலைஞர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அந்த அம்மாவால் தட்ட முடியல, என்ன பண்ணுறதுனே புரியல. அவங்க ஊட்டியில் சினிமாவில் இருக்காங்க, எங்கள் தங்க படத்தில் இருக்காங்க, எங்கள் தங்க படத்தில் இருக்கிறவங்களை நான் வந்து இப்போ இந்த மாதிரியான காலத்து மாதிரி உடனே ஒரு ஃபோனை போட்டு உடனே அவங்கள பிடிச்சி உடனே தகவல் சொல்கிற காலம் இல்லை. அது எங்கள் தங்கம் படம் கூட கலைஞர் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அப்படி தானே? எங்கள் தங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தயாரிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கக்கூடிய சூழல்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது இந்த சூழல் வந்து நடக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி நடக்கும்போது இவங்க ட்ரங்கால் போடுறாங்க, ட்ரங்கால் போட்டு இவங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு தகவலை சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே இவங்க என்னென்னா கலைஞர் கொடுத்த நெருக்கடியில் எனக்கு நாலு நாளுக்குள்ளே பதில் வரலன்னா நல்லா இருக்காது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க எனக்கு அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வீடு வந்து சேருவதற்குள்ள சந்தியா அம்மா இறந்துடுறாங்க. எப்படி இறந்துடுறாங்கன்னா அவங்க ஒரு வைர மோதிரம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மோதிரத்தை உடச்சி அரைச்சி அதை குடிச்சு அவங்க இறந்து போயிடுறாங்க. இது வந்து ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அம்மா இறந்துருக்காங்க அந்த செய்தியை கேட்டு வந்து பார்க்கும்போது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலா? ஆமா ஆமா ஆமா, இது அதிகாரப்பூர்வமான தகவல், இதை நம்ம அவ்வளோ விஷயமா நம்ம வந்து சொல்லிட முடியாது. இதுதான் வந்து ஒரு பிரச்சனைக்கான அடித்தளமா பார்க்கப்படுது. என்னுடைய அம்மாவை ஏதோ ஒரு சில சக்திகள் ஏதோ காரணத்துக்காக, ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு என்னத்துக்காக தெரியாது, எந்த நோக்கத்துக்காக தெரியாது, ஆனா இப்படி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் வந்து கட்சியை துவக்க கூடாது, அதுக்கு வந்து நீ வந்து இதுவா இருக்கணும், எம்ஜிஆர் கிட்ட சொல்லணுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அப்போ அம்மா அதுக்குள்ள இறந்துடுறாங்க. அப்ப இதுக்கு காரணம் எதுவா இருக்குங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், அது நமக்கு தெரியாது எந்த காரணம் எந்த ரீசன்காக அவங்க இறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க இறக்கக்கூடிய சூழலே இல்லை, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்க குடும்பம் நிம்மதியாக போயிட்டு இருக்கு, அவங்க மென்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய துறை உலகத்தில் அவங்க ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில், இன்னும் சொன்ன போல நல்லாவே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் திடீர்னு இறக்குறாங்க. அதுவும் எப்படி வைரத்தை அரைச்சி குடிச்சி இறக்குறாங்க. அப்போ இது அவங்களுக்கு வந்து ஏதோ நடந்திருக்கு, அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை யாரோ உருவாக்கியிருக்காங்க, அது இந்த பிரச்சனையா இருக்கும் கூட நினைச்சிருக்கலாம். இது கலைஞர் மேல அவங்களுக்கு ஒரு கோபத்தை கூட உருவாக்கி இருக்கலாம். இதுதான் வந்து சட்டமன்றத்துல நம்ம 80 அவங்களுடைய தாயார் இறந்ததற்கும் இந்த சட்டசபை நிகழ்வு நடந்ததற்கும் இடையில் கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேலாக, ஆமா ஆமா, 12-15 வருடங்கள் மேலாக இருக்கும், அதான் உண்மை. ஆனா சட்டமன்றத்துல இப்ப வந்து 87 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறக்கிறார். 72 எப்படியாவது கட்சியை உடைச்சி கட்சியை ஆரம்பிக்காம பண்ணிடணும்னு நினைச்சு திமுக வந்து அண்ணா திமுகவை கபலி, அதாவது அப்படி ஒரு கட்சியே இல்லாம
கருணாநிதி ஆட்சியை பிடிக்க முடியல. அவர் இருந்த வரையிலும் அரசியல் அவர் அனாதியா மாறிட்டாரு. அப்ப இந்த சூழல்ல 87ல அவர் இறக்குறாரு. 87 இறந்த பிறகு இந்த கட்சி எப்படியாவது கைப்பற்றிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா பீனிக்ஸ் பறவை மாதிரி புரட்சி தலைவி அம்மா அங்க உருவாகுறாங்க. அங்க உருவாகி 89 இதுல வந்துட்டு ரெண்டு அணியாக பிரியுது. அதிமுக ஜாஜேன்னு பிரியுது. ஜெயலலிதா அம்மா வந்து சேவல் சின்னத்துல நிக்கிறாங்க. அவங்க இரட்டை அவங்க புறா சின்னத்துல நிக்கிறாங்க. ஆனா அம்மா 26 தொகுதிகள்ல ஜெயிக்கிறாங்க. 28 தொகுதிகள் நினைக்கிறாங்க. 26 27 சம்திங் நம்பர். அம்மா ஜெயிக்கிறாங்க. அம்மா ஜெயிச்ச பிறகு சட்டமன்றத்துக்கு போறாங்க. சட்டமன்றத்துக்கு போகும்போது என்ன நடக்குது, கலைஞர் அவர் வந்து அன்னைக்கு அவரே நிதியமைச்சர் நினைக்கிறேன், அவர் அல்லது நிதியமைச்சரான்னு தெரியல, அவர் முதல்வர். முதல்வர் அவர் வந்து அந்த சட்டமன்றத்துல அந்த உரைய வாசிக்க போறாரு. அம்மா அங்க ஒரு வார்த்தையை போடுறாங்க. பிரச்சனைக்கு ஏதாவது பிள்ளையா சொல்லி அம்மா அவருடைய இந்த வார்த்தை தான் முதல் காரணங்கிறதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. நீ ஒரு கிரிமினல், நீ படிக்க கூடாது, உனக்கு அந்த அதிகாரம் இல்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மா இது பண்றாங்க. அப்போ கருணாநிதி மைக்க மூடிக்கிட்டு அந்த அம்மாவை பர்சனலா தனிப்பட்ட முறையில தகாத வார்த்தைகளை சட்டமன்ற மரபுக்கு மீறி தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க. அம்மா ரொம்ப ஆவேசப்படுறாங்க. கலைஞர் அவர்கள் ஆபாசமாக திட்டினார் அப்படின்றத அன்றைய மூத்த பத்திரிகையாளர்களும் இன்று காணொலியில சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்றாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும் போது அப்படி நடக்கவே இல்லைன்னு முதல்வர் அவர்களும் திருநாவுக்கரசு முதல்வர் சொல்வது கூட ஒரு லாஜிக் இருக்கு. திருநாவுக்கரசு அவர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அவசியம் என்ன? இல்ல இல்ல, இப்ப என்னன்னா அம்மா வந்து நான் தெளிவா சொல்றேன், அம்மா வந்து முதல்ல இந்த ஒரு வார்த்தையை போடுறாங்கிறது உண்மை. அது மறைக்க கூட, ஏன்னா எல்லாமே அது இருக்குது ரெக்கார்டு. நீங்க 89ல இருந்து அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு எது காரணம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருக்கு. அப்போ அவர் இந்த வார்த்தைகளை விடும்போது நம்முடைய செங்கோடையன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, செங்கோட்டையன் பேப்பர் வெயிட்டை தூக்கி அடிக்கிறார். பேப்பர் வெயிட்டை தூக்கி அடிக்கும் போது வந்து அது யார் மேலேயும் படலை, அது மிஸ்ஸிங் ஆகி போது கலைஞர் மேலே படலை, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ரோவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அவங்க வந்துட்டு நம்ம புரட்சி தலைவி அம்மாவை வந்து தாக்குறாங்க. அவங்க சேலையை பிடிச்சி இழுக்கிறாங்க, மைத்த பிடிச்சி இழுக்கிறாங்க, அதான் முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்படி ஒரு கொடூரமான ஒரு இது பெண்ணுன்னு பார்க்காம, அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர்னு பார்க்காம, ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பெண்ணை வந்து அநாகரிகமாக வார்த்தைகள்ல வசைபாடி அசிங்க அசிங்கமாக திட்டி ஒரு சேலையை பிடிச்சி இழுத்து முடிய பிடிச்சி இழுத்து இப்படி வந்து ஒரு கொடுங்கோன்மையான ஒரு அராஜகம் இந்திய சட்டமன்ற வரலாறுல அல்லது பாராளுமன்ற வரலாறுல அல்லது உலக நாடுகளுடைய வரலாறுல இப்படி ஒரு கேவலமான நிகழ்வு நடந்ததே இல்லை. இதான் முதல் முறை தான் உலகத்திலே, இதான் முதல் முறை ஒரு பெண்ணை வந்து சேலையை பிடிச்சி இழுக்கிறது, முடிய பிடிச்சி இழுக்கிறது, அடிக்க போடுறது. அப்போ அந்த அம்மா தற்காப்பா வந்து வரும்போதே சொல்றாங்க, நான் இந்த அவைக்கு இனிமேல் வருவது என்று சொன்னால் முதலமைச்சர் ஆனாதான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முதலமைச்சராக அந்த அம்மா 91ல உள்ள போறாங்க. ஆட்சியே பிடிச்சி உள்ள போய் அங்க முதலமைச்சரா உட்கார்றாங்க. இதுதான் வரலாறு. இன்னைக்கு என்ன சொல்றாரு ஸ்டாலின், நாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்றாரு. ஒரு சம்பவம் நடக்காத ஒரு விஷயத்த பாராளுமன்றத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சர் பேச முடியுமா? ஒரு நிதியமைச்சர் வந்து ஒரு புள்ளி விவரம் இல்லாம விஷயம் இல்லாம எந்த சம்பவமே நடக்காத ஒரு சம்பவத்தை அப்படி இட்டு கட்டி ஒரு பாராளுமன்றத்துல பேச முடியுமா? பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு என்ன சொல்றாரு, அன்னைக்கு அவர் தான் போர்படை தளபதி, புரட்சி தலைவி அம்மாவுக்கு. அன்னைக்கு KKSSR தான் அம்மாவுக்கு போர்படை தளபதி. அன்னைக்கு இருந்த செங்கோடன் தான் அம்மாவுக்கு போர்படை தளபதி. ஆனா இன்னைக்கு இந்த திருநாவுக்கரசு என்ன சொல்றாரு, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்றாரு. இன்னைக்கு ஏன்னா இருக்கிற இடம் அப்படி, அவர் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஏன்னா இருக்கிற இடம் இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்காரு. இன்னைக்கு KKSSR எங்க இருக்காரு, திமுக அவருடைய அமைச்சரவையில அமைச்சர். எந்த ஒரு இடத்தில் இருந்தா கூட நிகழ்ந்த நிகழ்வை இல்ல அப்படின்னு, அதுவும் உலகம் அறிந்த ஒரு நிகழ்வை வந்து இல்லன்னு மறுக்கக்கூடிய மனம் எப்படி இவர்களுக்கு வருகிறது? அது வரும், அரசியல்ல எல்லாமே வரும். ஏன்னா வந்து அரசியல் வந்து எப்படி சொல்றது, எல்லா விதமான பொய் பித்தலாட்டங்களுக்கு எல்லாம் உட்பட்டது அரசியல். இங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடந்தாலும் கூட இங்க வந்து பொய்க்கு தான் இங்க ரொம்ப வேல்யூ. இந்த பிரச்சனை குறித்து செய்தியாளர்களிடம் திரு எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது
மூத்த ஒரு அமைச்சர் தான் வந்து சிலையை பிடிச்சி இழுத்தாரு அப்படின்னு வந்து திரு துரைமுருகன் அவர்கள் பெயரை சொல்வதற்கு கூட பயப்படுகிறார் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அவர் நக்கல் அடிக்கப்படுகிறார். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து தற்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவர் தனது கட்சியின் தலைவிக்கு நேர்ந்த ஒரு அநீதியை ஒரு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக உடைத்து பேசுவதற்கு பயப்படுவது ஏன்? ஏன்னா எடப்பாடி வந்துட்டு திமுகவுன்னு பி டீம். இன்னைக்கு அவர் மேல வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்குது, டெண்டர் வழக்கு இருக்குது, பல்வேறு வழக்குகள் இருக்குது. திமுகவை பகச்சிக்க முடியாது. தன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைவி, அவங்க மேலேயே வந்து ஒரு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குது. என்ன துரைமுருகன் இந்த தாக்குதலை தொடுக்கிறாரு, எல்லா பத்திரிகைகளிலும் வருது, நாடறிஞ்ச விஷயம். அதை கூட சொல்லுவதற்கு ஒரு தைரியம் இல்லாத ஒரு ஆள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்னு சொல்லி கேட்கல. வெட்டக்கேடு, இதெல்லாம் அசிங்கம். பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா குறித்து ஒரு தவறான கருத்தை பதிவு செய்ததற்காக கடுமையான எதிர்ப்பு எடப்பாடி அவர்களாலும் அவரை சார்ந்தவர்களாலும் முன்வைக்கப்பட்டது. ஆனா இந்த விஷயத்துல வந்து ஒன்றும் பெருசா நடந்துடாத மாதிரி அவங்க கடந்து போறதா தானே குற்றம் கட்டுகிறார்கள் மக்கள். இல்ல, அண்ணாமலை வந்து அரசியல் ஜோக்கர் மாதிரியான ஆளு, அதனால அவரை இவரால தாக்கிட முடியும். ஏன்னா இவருக்கு மேல வந்துட்டு மோடி இருக்காரு, அமித்ஷா இருக்காரு, அங்க பேசிக்கலாம். அண்ணாமலை ஒரு ஆள் இல்ல, ஆனா ஸ்டாலின் சாதாரண ஆள் இல்ல. தமிழகத்துடைய முதல்வர், தமிழகத்துல முதல்வர் வந்து நீ வந்து கொஸ்டின் பண்ணீங்கன்னு வச்சுங்க, கொடநாடு கொலைக்கலை அளவுக்கு உள்ள போயிடுவோம், டெண்டர் கேஸ்ல உள்ள போயிடுவோம், நம்ம சிறைக்கு போறதுக்கெல்லாம் பிரச்சனை. நமக்கு சிறைக்கு போயிட்டா இங்க வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியை கைப்பற்றிடுவாரு. அப்ப நாம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி மீது எந்த விமர்சனத்தையும் வைத்து கூட வச்சிடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஓ தங்கமகன் ஓபிஎஸ் ஐயா அப்படி இல்ல, தெளிவா அறிக்கை விடுவாரு, தெளிவா பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு. அவருடைய குரல் அழுத்தமா இருக்கும், ரொம்ப அளவா பேசுவாரு, ஆனா ஆழமா பேசுவாரு. அவருடைய ஒரு வார்த்தையா இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய பேசு பொருளா மாறும், தமிழ்நாட்டுல வந்து அது ட்ரெண்டிங்கா மாறும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி டெண்டர் பாய்ஸ் எடப்பாடி வந்து எவ்வளவுதான் நீளமா லென்த்தா பேசினாலும் மக்கள் அவரை வந்து ஒரு வேடிக்கை பொருளா தான் பார்ப்பாங்க. அதுதான் யதார்த்தம். தன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தன்னுடைய கட்சியினுடைய தலைவி, தன்னுடைய கட்சியினுடைய தலைவிக்கு மேற்பட்ட அவமானத்தை, அநாகரிகத்தை அதை பேரை சொல்லி கூட பேசுவதற்கு ஒரு தயங்குற ஒரு ஆள் வந்து எப்படி வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்க முடியும்? இது வந்து அதிமுக தொண்டர்கள் தான் முதல்ல யோசிக்கணும். அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து இதை யோசிச்சு இந்த மாதிரியான ஆட்கள் நம்மளுடைய தலைமைக்கு தேவையா? நமக்கு எது இப்படிப்பட்ட தலைமை? நமக்கு தலைமைனா அது வந்து தங்கமங்கன் ஐயா ஓபிஎஸ் தான், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூன்று முறை முதல்வர் ஆக்கிய பரதன் அவரு, தர்மர் அவரு, அவரை வந்து கொண்டு வரணுங்கிறது தான் சரியானதா இருக்கும். இந்த சூழ்நிலையிலாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எடப்பாடியுடைய சுயரூபத்தையும் சுயமுகத்தையும் அவருடைய எண்ணங்களையும் பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு தங்கமகன் ஐயா ஓபிஎஸ் அவருடைய கரத்தை நீங்க வலுப்படுத்த வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நாங்குநேரி ஜாதிய மோதல், அந்த மாணவர்களுக்கிடையான மோதல் குறித்து விசாரணை செய்வதற்கு ஒரு நபர் கமிஷனாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்திர அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமனம் குறித்து விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது. இந்த தொடர்பான கருத்துக்களை சந்திர வந்து ஒரு அரசு வந்து உண்மையிலே ஒரு நேர்மையான நீதிபதி, அதுல வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது. சந்திர வந்து ஒரு தவறான தகவல்களை சொல்லி விடுவார், இல்ல இந்த அரசுக்கு ஏற்ப ஒரு அறிக்கையை தயார் செய்வார்லாம் நம்ப வேண்டாம். அது வந்து அப்படி இருக்காது. ஏன்னா கடந்த கால வரலாறுகள்ல சந்திர ஐயா அவர்களுடைய நீங்க பல்வேறு தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே வாதாடும் போது கூட பீஸ் கூட வாங்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நீதிபதி ஆகும்போது இருந்த பிறகும் கூட நல்ல தீர்ப்புகளை ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக பண்ணியிருக்காரு. இந்த அடிப்படையில ஒரு கமிஷன் வந்து போட்டிருக்காங்க, அந்த கமிஷனுடைய அறிக்கையை இந்த அரசு வெளியிடுமா அதுவே பெரிய விஷயம்தான், ஆனா சொல்ல முடியாது. ஆனா இப்படி ஒரு கமிட்டியை போட்டு இந்த பிரச்சனைய தள்ளி போகக்கூடிய சூழலை உருவாக்குதுங்கிறது தான் பார்வை. அதை தாண்டி இந்த தவறு செய்த அந்த மாணவர், அந்த மாணவருடைய தந்தை, இவங்களெல்லாம் வந்து உடனடியாக கைது செய்யணும். அப்பதான் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிறது தான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பார்வையா பார்க்க. நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து விடுவதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி.